ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கிச்சன் கிளீனிங் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். கெஸ்ட்டு எல்லோரும் வந்திருந்தவங்கெல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க, அதனால் ரெண்டு மூணு நாளாக கிச்சன் வந்து நம்ம க்ளீன் பண்ணவே முடியலை. அப்படியே ஒரு மாதிரி பிசு பிசுன்னு கசகசான் இருக்கிற மாதிரியே இருக்குது. எல்லாம் கரெக்டாக அழுக்கி வச்சது எல்லாமே வந்து ஏதோ ஒன்று எடுத்து சமைச்சிட்டு வெளியில் போகிறது இப்படி இருந்ததுனால கிச்சன் க்ளீன் பண்ண முடியாமல் இப்படி இருந்துச்சு. காலையில் எல்லாம் ஊருக்கு கிளம்பிட்டாங்க, அவங்களுக்கு சாப்பாடெலாம் செஞ்சு கொடுத்தாச்சு, பையனும் வேலைக்கு போயாச்சு. கிடக்கிற இந்த சாப்பிட்ட எல்லா பாத்திரமும் இருக்குது. சாப்பாடு செஞ்சதும் இதோ சாதம் வந்து குக்கரில் வச்சது, கொஞ்சம் சாதம் இருக்குது. இதெல்லாமே பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வைக்கணும். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன் அவங்களெல்லாம் அனுப்பி விட்டுட்டு. அடுத்தது சாம்பார் வச்சேன். அந்த சாம்பார் கொஞ்சம் எல்லாம் அவங்களுக்கெல்லாம் கலரி கொடுத்துட்டு கொஞ்சமாக இருக்குது. காளான் வறுவல் செஞ்சேன், எனக்கு கொஞ்சம் இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ இது எல்லாமே ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். ஸ்டவ் எல்லாமே வந்து பிசு பிசுன்னு இருக்குது, இதை க்ளீன் பண்ணணும். அடுத்தது இந்த பேப்பர்லாம் மாற்றிட்டு இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடணும். கவுண்டர் டாப்பையும் நல்லா கழுவணும். அடுத்தது மிக்சியை துடைக்கணும். மிக்சியும் ரெண்டு மூணு நாள் அரைச்சிதான் இருக்குது. இது மாங்காயை வாங்கி வச்சோம், பழுக்க மாதிரி ஆயிடுச்சு, அதனால தான் வெளியில் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது எலக்ட்ரிக் ஸ்டவ்வையும் வந்து துடைக்கணும், ஏன்னா அதுவும் டெய்லி வெந்நீர் போட்டுக்கிட்டே இருந்தது வந்து தூசியாக இருக்குது. இப்போ அதையும் துடைச்சி எடுத்து வச்சிடணும். இதில் வந்து நேற்று ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். இங்கே பையன் மட்டும்தான் இருக்கனால நிறைய திங்ஸ் வச்சுக்கிறது கிடையாது, அதனால இந்த அட்டடபாவில் வந்து ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் எடுத்து அந்த இடத்துல வச்சிடலாம். மிக்சிலாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழுக்காக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நீட்டாக தொடச்சி விட்டு கவுண்டர் டாப்லாம் பண்ணிட்டு ஸ்டவ் டெயில்ஸ் எல்லாமே துடைக்கணும். அடுத்தது கீழே உள்ளதையும் பாத்திரம் எடுத்து வச்ச இடம் எல்லாமே அப்படி இருக்குது. எல்லாம் கவருங்க எக்ஸ்ட்ரா உள்ள கவர்லாம் அப்படி அப்படியே எடுத்து போட்டாச்சு. இப்போ இது எல்லாமே நான் வந்து க்ளீன் பண்ணிட்டு பூண்டு வந்து உடச்சி போட்டு அது தோல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி எல்லாமே நான் செய்யணும். இப்போ இந்த வேலைங்க தான் நம்ம வந்து இன்றைக்கி செய்ய போகிறோம். இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த கிச்சன் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு காமிக்கிறேன். சிங்கில் இருந்த பாத்திரம் எல்லாத்தையுமே தேய்ச்சிட்டேன். மாடிப்படியில் கொஞ்சம் வெயில் அடிச்சிச்சு, வெயிலில் வச்சு எடுத்தோம்னா நல்லாயிருக்குங்கிறதுனால எல்லா பாத்திரமே டோட்டலாக தேய்ச்சி எல்லாமே எடுத்து வெயிலில் வச்சுருக்கேன். வெயிலில் வச்சு எடுத்தோம்னா ஸ்மெல் இருக்காது, சீக்கிரம் காஞ்சிக்கும், எடுத்து அடுக்கி வைக்கிறதும் ஈஸி. அங்கே எனக்கு திருச்சியில் வந்து வெளியில் வெயிலில் வைக்கிற அளவுக்கு இட வசதி இல்லை. இங்கே பையன் வீட்டில் வாசல்லையே நல்ல வெயில் அடிச்சிச்சு, சரி மாடிப்படியில் வச்சு எடுத்து அடுக்கி வச்சிடலாங்கிறதுக்காக எல்லாமே வெயிலில் எல்லா பாத்திரத்தையுமே டோட்டலாக யூஸ் பண்ண அவ்வளோ பாத்திரத்தையுமே எடுத்து தேய்ச்சிட்டேன். இப்போ இது நல்லா காஞ்ச பிறகு நம்ம எடுத்து அடுக்கி வைக்க வேண்டியதான். ஸ்டவ் வந்து நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். ஒரு 6 மாதமாக யூஸ் பண்ணாமே வச்சுருந்துருக்கேன் அந்த ஸ்டவ்வு, அதனால தான் வந்து இப்படி ஒரு மாதிரி பொறி பொறியாக இருக்குது. இது ஜாஸ்தி இருந்துச்சு. நான் வந்து இப்போ கொஞ்சம் நாளாக தொடச்சி தொடச்சி எல்லாம் வச்சு க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். இது வந்து என் பையன் பிறந்தம்போது நான் வாங்கின ஸ்டவ், 23 வருஷம் ஆயிடுச்சு. பிறந்தம்போது 1 வயசுக்குள்ளே நான் வாங்கினேன், 23 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் நான் வச்சுருக்கும் போது அவ்வளோ பளிச்சுன்னு புதுசு மாதிரியே வச்சுருந்தேன், அவ்வளோ அழுத்தமாக இருக்கும் இந்த ஸ்டவ்வு. அவன்கிட்ட கொடுத்தோன்னே இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக அப்படி ஆயிடுச்சு. இதை நான் தேய்ச்சி தேய்ச்சி இப்போ இருந்தது எல்லாமே கிளியர் பண்ணி விட்டுட்டே வந்துட்டுருக்கேன். இன்னும் ஒரு மாதத்தில் இது எல்லாமே க்ளீன் ஆகிடும், அந்த அளவுக்கு தேய்ச்சிருக்கேன். இப்போ இதெல்லாம் ஸ்டாண்ட்லாம் வெயிலில் எல்லாம் விலக்கி காய போட்டு வச்சுருக்கேன். அடுத்தது கடப்பாக்கல்லையும் இந்த மாதிரி வந்து நல்லா தேய்ச்சி இது பண்ணேன். இதுக்கு முன்னால் பேச்சுலர்ஸ் பசங்க தங்கியிருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீட்டில் சுத்தமாக எண்ணெய் பிசுக்கு அவ்வளோ இருந்துச்சு, அதை போட்டு சுரண்டி தேய்ச்சி க்ளீன் பண்ணி எல்லாம் செஞ்சு வச்சுட்டு போனதுனால தான் இப்படி இருக்குது. இன்னும் நம்ம டெய்லி போட்டு தேய்ச்சி கழுவுனோம்னா நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். இப்போ தரையை பார்த்திங்கனாலே வளவலன்னு இருக்குது, அவ்வளோ ஒரு எண்ணெய் பிசுக்கோட தான் அப்படி தான் இருந்துச்சு. டைல்ஸையும் அது மாதிரி தான் நல்லா தொடச்சிருக்கேன். இவனுக்கு நான் வந்து பிள்ளையிலேருந்தே நான் வீட்டில் வேலை செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி தான் இப்போ வச்சுக்கணும்னு சொன்னதுனால இப்போ 99% வந்து அவன் வந்து நீட்டாக தான் வச்சுக்கிறான். சின்ன பையன் தானே, 23 வயசு தானே ஆகுது. அவனால் முடிஞ்சது பேச்சுலர் ரூமில் வந்து எவ்வளோ நீட்டாக வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து வச்சுருக்கான். இது வரைக்கும் இப்போ எல்லாமே நான் தொடச்சி செஞ்சுட்டேன், எலக்ட்ரிக் ஸ்டவ் வரைக்கும் தொடச்சாச்சு. இப்போ இந்த இடத்துல மிக்ஸி தொடச்சி வச்சிட்டோம்னா அந்த வேலையும் முடிஞ்சிடும். இதுலேயும் வந்து ஷெல்ஃபில் கொஞ்சம் பாத்திரம் எல்லாம் இருக்கேன், நான் தட்டெல்லாம் வெயிலில் வச்சுருக்கேன், அதை எடுத்து இது பண்ணணும். இதிலேயே அடுக்கியாச்சு. என்னடா இவ்வளோ ஜாமா ஒரு பையன் சமையலுக்காக நினைக்காதீங்க, அவன் வந்து எல்லா சமையலுமே செஞ்சு சாப்பிடுவான். அதனால் வீட்டுக்கு தேவையான அத்தனையுமே வச்சுட்டேன். நான் மந்த்லி ஒரு வாட்டி வருவேன் இல்லை, அதனால் எனக்கும் வேணும், அந்த நேரம் வாங்கிக்கக்கூடாதுங்கிறதுக்காக
மந்த்லிக்கு தேவையான அத்தனை திங்ஸையும் வாங்கி வச்சிடறது தான் இது. எல்லா சமையலுமே அவனுக்கு செய்ய தெரியும். ஆஃபீஸ்க்கு வந்து காலையில் அவன் போகும்போது சமைச்சு மேக்ஸிமம் எடுத்துகிட்டே போயிடுவான். இப்போ ஒரு பாதி வேலை நான் வந்து முடிச்சிருக்கேன். இன்னும் வந்து சிங்க் வந்து நல்லா தேய்ச்சி கழுவி எடுக்கணும், அந்த வேலை இருக்குது. டைல்ஸ் எல்லாமே தொடச்சி எடுத்து எல்லாம் முடிச்சிட்டேன். கீழே உள்ளதையும் நல்லா கூட்டி தொடச்சி விடணும். ஏன்னா வந்து வெங்காயம் பூண்டு தேங்காய்லாம் அடுக்கி வச்சுருந்தோம், தூசி வந்து பட்டுருச்சு. நாங்கள் ஒரு நாலு நாளாக வந்து கெஸ்டெல்லாம் வந்திருந்தோன்னா வெளியில் போக வர இருந்ததுனால வந்து என்னால் அதெல்லாம் க்ளீன் பண்ண முடியல. இப்போ எல்லாமே அதெல்லாம் கூட்டி விட்டு மாப்பு போட்டு விட்டுட்டு எல்லாமே க்ளீனாக செஞ்சு விட்டுட்டோம்னா கிச்சன் வேலை முடிஞ்சிடும். அடுத்தது வந்து ஃப்ரிட்ஜு வேலை இருக்குது. ஃப்ரிட்ஜ்லேயும் அப்படியே நிறைய ஸ்டோரேஜாக இருக்குது. அதில் வேணும் வேணாங்கிறது எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு அதெல்லாம் செய்யணும். இன்றைக்கி டே ஃபுல்லாகவே எனக்கு வேலை இருந்துட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தோசைக்கு ஊறப்படணும். ஏன்னா மிக்ஸி மட்டும்தான், இவனுக்கு மட்டும்தாங்கிறதுக்காக கிரைண்டர்லாம் கொடுக்கல. அந்த மிக்ஸிலே வந்து தோசைக்கு கொஞ்சம் ஊறப்போட்டு இப்போ ஊற வச்சிட்டோன்னா ஈவினிங் வந்து ஆட்டி வச்சிடலாம். இப்போ அடுத்தது மிக்ஸியை தொடச்சி எடுத்துக்கொண்டு வந்து இங்கே அடிக்கிறலாம். இப்போ அடுத்தது மிக்ஸியும் தொடச்சி எடுத்து வச்சாச்சு. இந்த டவலை போட்டு மூடி வச்சிட்டோம்னா மிக்ஸியும் முடிஞ்சிருச்சு, தூசி அடையாமல் இருக்கும். அது நல்லா தான் க்ளீன் பண்ணி வச்சுருந்தா, அதனால் ஈஸியாக லைட்டாக வந்து தொடச்சி எடுத்துட்டேன். அவ்வளோதான், இந்த மிக்ஸியும் எடுத்து வச்சிடலாம். கிச்சன் வேலை டோட்டலாக எல்லாமே முடிச்சிட்டேன். எல்லா தட்டையுமே வெயிலில் போட்டு எடுத்து அடுக்கி வச்சாச்சு. அது மாதிரி மிக்ஸி ஜாருங்க எல்லாமே இருந்தாச்சு. ஹாட் பேக்கு எல்லாமே இது மேலே அடுக்கி வச்சுருக்கேன். டம்ளர்களும் அது மாதிரி வச்சுருக்கேன். மிக்ஸி ஜார் சின்னது பெருசு புல்லட் ஜார் எல்லாமே வச்சுருக்கேன். ஏன்னா மாவா இருக்க மாவா அரைக்கிறதா இருந்தால் வேணுங்கிறதுக்காக இந்த பெரிய ஜார்லாம் வச்சுருக்கேன். கீழே நமக்கு மாசத்துக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானுமே வச்சுட்டு அதுக்கு கீழே வந்து சின்ன சின்ன கிண்ணங்கள் அடுக்கி வச்சுருக்கேன். ஏன்னா ஷெல்ஃப் வந்து ரெண்டே ரெண்டு இவ்வளோ தான் இருக்குது கிச்சனுக்கு. இப்போ மிக்ஸி வச்சுருக்கேன். இது வந்து மாவரைச்சா வைக்கிறதுக்கு ஒரு டப்பா. இது வந்து இங்கே பெங்களூர் வந்து குளிருங்கிறதுக்காக டெய்லி வெந்நீர் போடுறதுக்காக இந்த பாத்திரம் அதோட மூடி ஸ்பூனு கரண்டி இதெல்லாம் வச்சுருக்கிறது. இதில் ஸ்நாக்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து கேன் தூக்கிட்டு வர்றதுக்காக வச்சுருக்குது. டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கேன். எலக்ட்ரிக் ஸ்டவ்வும் இருக்குது. எலக்ட்ரிக் ஸ்டவ் ஒரு வாட்டி மட்டும்தானே காலையில் வெந்நீர் போடுறதுக்காக, அது மேலே எல்லாம் அடுக்கி வச்சுட்டேன். அதையும் தொடச்சி வச்சாச்சு, மிக்ஸியும் தொடச்சாச்சு, கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. சாப்பாடு எனக்கு உரியது எல்லாமே எடுத்து வச்சு தேய்ச்சி வச்சாச்சு. அஞ்சரைப்பட்டி, இடிக்கிற கல், உப்பு, ஊறுகாய், எண்ணெய். எண்ணெயை வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிட்டு அன்னைக்கு அந்த நைட்டு அந்த கிண்ணத்தை விளக்கி வச்சிட்டோம்னா அடுத்த நாள் காலைக்கு ஊற்றிக்கலாங்கிறதுக்காக, பெரிய ஜக்கை வச்சோம்னா வலிஞ்சு ஒளிவிடுங்கிறதுக்காக. கேஸ் ஸ்டவ்வோட ஸ்டாண்டையும் போட்டேன். நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சு போட்டாச்சு. இது சிங்கையும் க்ளீன் பண்ணியாச்சு. ஒரு பக்கெட் மட்டும் வச்சுருக்கேன். ஏன்னா எப்போயாவது ஒரு ஒரு சொட்டு வந்து தண்ணி வந்து சொட்டுது, அது வீண் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக பக்கெட் வச்சுருக்கேன். அது நம்ம கை கழுவுறதுக்கு தட்டு கழுவுறதுக்கெலாம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு. அடுத்து அந்த செல்ஃபுக்கு கீழேயே வந்து வெங்காய கூட உருளைக்கிழங்கு பூண்டு இது எல்லாமே வச்சுருக்கிறது. அது மாதிரி கல்லுப்பு, தூளுப்பு, தேங்காய், சின்ன குக்கர் மட்டும்தான் எமர்ஜென்சிக்கு எடுப்போங்கிறதுக்காக அது மட்டும் வெளியில் வச்சுருக்கேன். எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சாச்சு. பூண்டு வரைக்கும் உடச்சி போட்டு க்ளீன் பண்ணியாச்சு. அது கீழே வந்து அரிசி இருக்குது, ஒரு எண்ணெய் சட்டி. அடுத்தது பெரிய குக்கர் ஒன்று, சின்ன அலுமினிய எண்ணெய் சட்டியும், ஒரு குழம்பு வைக்கிற பாத்திரம் மட்டும்தான் இதில் வச்சுருக்கேன். எல்லாமே தேய்ச்சி எடுத்து வச்சாச்சு. இங்கே கேன் தண்ணி வச்சுருக்கிறது. அவ்வளோதான் இந்த கிச்சனில். சின்னோண்டு கிச்சன் தான், ஆனால் நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணுங்கிறதுக்காக வச்சாச்சு. இவ்வளோதான் பாத்திரம். சிலிண்டர் வச்சுருக்கோம். சிலிண்டர் பக்கத்துலேயே ஒரு அட்டடப்பா வச்சுருக்கோம். எப்போயாவது தேவைப்படவும் யாராவது வந்தாங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்குரிய பாத்திரத்தையெல்லாம் அதுக்குள்ளே எடுத்து அடுக்கி வச்சுருக்கிறேன். இது வந்து சப்பாத்தி தேய்க்கிற கட்டை, இதெல்லாம் வச்சுருக்கிறது. அவ்வளோதான் இங்கே. இவ்வளோதான் கிச்சன். இன்னைக்கு காலையிலேருந்து இந்த கிச்சன் தான் க்ளீன் பண்ணுற வேலை தான் செஞ்சேன். சின்ன கிச்சன், ஆனால் நான் மாடுலர் கிச்சன் தான். அதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு ஷெல்ஃப் வாங்கி எல்லாம் செஞ்சோம்னா இடத்த இன்னும் அடைக்கும். அதுக்காக இது மாதிரி ரெண்டு மூணு ட்ரே வாங்கி வச்சுட்டு இதிலேயே வச்சாச்சு. இன்னைக்கு காலையிலேருந்து நான் செஞ்ச வேலைகள் வந்து இவ்வளோ செஞ்சுருக்கிறேன். அடுத்து வந்து வீடை க்ளீன் பண்ணுறதும் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதும் இருக்குது. இன்றைக்கி ஹாஃப் டே இந்த ஒர்க்கே ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற வேலை இருந்ததுனால இன்றைக்கி வந்து நைட்டுக்கு ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அவ்வளோதான் என்னுடைய கிச்சனோட ஒர்க்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்ட்ரீட்டில் வந்து ரோடு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதோடய சவுண்டு தான் இவ்வளோ இப்படி கேட்குது. அது எப்படி போடுறாங்கங்கிறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ரோடு போடுறதுக்கு கலவை மிஷின் வச்சு எப்படி வந்து சிமெண்ட் கலவை இறங்கி போடுறாங்க. அந்த கலவைக்கு பக்கத்தில் கம்பி கட்டிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கம்பி கட்டி தான் ரோடு போடுறாங்க. லாஸ்ட் வரைக்கும் போட்டுருக்காங்க.
இந்த பக்கம் போட்டுருக்காங்க. இந்த மிஷின் தான் காலையிலேருந்து ஓடிக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் நேரம் நிப்பாட்டி வச்சு வச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ அழகாக போடுறாங்க பாருங்கள். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி போட்டுட்டோம்னா எப்படி வீடுக்கெல்லாம் வந்து நம்ம காங்கிரீட் போட்டு போடுவோமோ அதே மாதிரி தான் செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக உள்ள தெருவுங்களுக்கு இப்படி தான் செஞ்சிகிட்டு இருக்காங்க. கம்பி வந்து கட்டி சாட்டர்டே சண்டேயில் கட்டி வச்சுட்டாங்க. இன்னைக்கு மண்டே அன்னைக்கு கடை கடன் இந்த இது பண்ண இந்த ஒரு பக்கம் போட்டாங்க, அதே மாதிரி இந்த பக்கமும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதான் சவுண்டு வந்து ஜாஸ்தியாக இருக்குது. பையன் வீட்டு கிச்சன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா, அதே மாதிரி நான் செஞ்ச கிளீனிங் ஒர்க்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பக்கம் வந்து ரெண்டு ஆணி அடிச்சிருக்காங்க. அதில் ஒரு தோசைக்கல்லும் ஒரு தவாவும் இந்த மாதிரி வச்சாச்சு. ப்ரஷ் வந்து கிளீன் பண்ணுறது. இதில் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி கரண்டி இதெல்லாம் நான் மாட்டி வச்சுருக்கிறேன். இந்த சத்தத்தினால தான் கிளியராகவே இல்லை. என் பையன் வீட்டு கிச்சன் நான் செஞ்ச கிளீனிங் ஒர்க் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பார்க்குற வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்தீங்க, கமெண்ட் கொடுத்தீங்கனாலும் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.